மகளிர் நலம், பெண்களுக்கான பல பிரச்சனைகளை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இன்று நேயர் தங்கள் சந்தேகங்களை கடிதம் மூலமாகவும் இமெயில் மூலமாகவும் யூடியூப் மூலமாக எழுதியிருக்காங்க. நேயர்களின் சந்தேகங்களுக்கான விளக்கங்களை இந்த நிகழ்ச்சியில் காணலாம். முதலாவது லதா என்ற நேயர் எழுதியிருக்கிறாங்க. மேம், பெரிய ஆப்ஜெக்ட்ஸை பெண் உறுப்பில் செலுத்துவது ஆபத்தா? ஸோ ஐ திங்க் லதா, நீங்கள் சொல்கிறது செக்ஸ் டாய்ஸ் பற்றி சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த செக்ஸ் டாய்ஸ் என்பது முறையாக சீராக செயல்படுத்தணும். நீங்கள் சொல்கிற விஷயம் எனக்கு புரியலை. சில நேரங்களில் உங்களுடைய பெண் உறுப்புக்கு மேல் பெரிதான செக்ஸ் டாய்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா பல நேரங்களில் வெஜினல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படலாம், வெஜினல் பெயின் ஏற்படலாம். இது வந்து ஒரு முக்கியமான விஷயமாக தவிர்க்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் இந்த விஷயத்தில் சில தெளிவுகள் ஏற்பட வேண்டும். அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ளுங்கள். அடுத்து மங்கை என்ற நேர் அடையாளத்துலேருந்து எழுதியிருக்காங்க. வணக்கம் மேம், என்னுடைய எனக்கு 3 daughters, இப்போ நான் 4th pregnant இருக்கேன். இது நல்லதா மேடம்? ஸோ பொதுவாக மங்கை, நீங்கள் இந்த காலத்தில் 2 குழந்தைகளே போதும், 1 குழந்தை போதும் என்று இருக்கிற காலத்தில் 4வது குழந்தை என்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். பொதுவாக இந்த மாதிரி முன்னாடி காலத்துலலாம் ஆண் பெண்களுக்கு வித்தியாசம் பார்த்து பெண் குழந்தைனா ஒரு ஆண் குழந்தை வேண்டும் அப்படின்னு 3 பெண் குழந்தை பெற்றவங்க எதிர்பார்க்கலாம். ஆனால் தற்காலத்தில் ஆண் பெண் இருவரும் ஈக்குவல் அப்படின்ற நிலை தான் மாறி வருகிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து 4வது ஒரு ஆண் குழந்தை பிறக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் இந்த கர்ப்பத்தை நீங்கள் எதிர்நோக்கியிருக்கலாம். பொதுவாக அடிக்கடி கரு உருக்கும் பொழுது பெண்ணுடைய உடல்நிலம் பாதிக்கப்படுகிறது, கருவின் வளர்ச்சியும் பாதிக்கப்படுகிறது. ஏன்னா பல நேரங்களில் நீங்கள் உங்களோட ஹெல்த் நன்றாக இருந்தால் தான் உங்களுக்கு பிறக்கிற குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கும். பல நேரங்களில் 3-4 கர்ப்பத்தை எதிர்நோக்கிற பெண்கள் சோகை, சத்துக்குறைவுகள், உடல் பலகீனம், இதனால் ஏற்படுற பிரச்சனைகள்னால பல நேரங்களில் கர்ப்ப காலத்தில் பல காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படலாம். முக்கியமான பிரச்சனை சோகை. சோகையினால் தாயின் உயிருக்கு கூட ஆபத்து ஏற்படலாம். இது மட்டுமல்லாமல் சத்துக்குறைவுகள்னால குழந்தையோட வளர்ச்சி பாதிக்கப்பட்டு குறைந்த மாத எடை உள்ள குழந்தை, குறைப்பிரசவம், இவை அனைத்தும் ஏற்படலாம். பல நேரங்களில் இந்த மாதிரி அடிக்கடி குழந்தை பேர் பெறுவதனால பிரசவ காலத்தில் தாய்க்கு உயிருக்கு ஆபத்தான பிபிஹெச், அதாவது ப்ளீடிங் அதிகமாகி தாயின் உடலுக்கும் உயிருக்கும் ஆபத்துகளும் ஏற்படலாம். பல நேரங்களில் இந்த கர்ப்பப்பை சுருங்க முடியாத நிலையில் உயிருக்கு ஆபத்தான காம்ப்ளிகேஷன்ஸ் கூட ஏற்படலாம். இன்னும் பார்த்திங்கன்னா பல காலகட்டங்களில் அடிக்கடி கர்ப்பம் தரிப்பதனால கர்ப்பப்பை புற்றுநோய், கர்ப்பவாய் புற்றுநோய் மற்றும் பெண்கள் உடலில் ஏற்படுற சத்துக்குறைவுகள், இவை அனைத்தும் கூட பிரச்சனைகளை உருவாக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் 4வது கர்ப்பத்தை எதிர்நோக்குவது தவறு. ஒருவேளை நீங்கள் ஆண் குழந்தை வேண்டும் என்ற எண்ணத்தினால இந்த மாதிரி அடிக்கடி குழந்தை பேர் பெற்றிருந்தீங்கன்னா இன்றும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஆண் பெண் என்ற குழந்தை பெயர் பாகுபாடு இந்த காலகட்டத்தில் ஒரு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் ஆண்களுக்கு உடல் வலிமை தேவை, அதனால் சில உடல் உழைப்புக்காக ஆண் குழந்தை இருந்தால் நன்றாக இருக்கும்னு நினச்சாங்க. ஆனால் தற்காலத்தில் ஆண் பெண் யாருக்கும் உடல் ரீதியான எந்த வலிமையும் தேவையில்லை. வேலைகளுக்கு எல்லாருக்கும் தேவை மூளை தான். பெண் ஆண் எல்லாருக்கும் மூளைகள் எல்லாம் ஒன்றா தான் இருக்குது. இப்போ எல்லாமே கம்ப்யூட்டர் காலத்தில் இருக்கிறோம். இந்த காலகட்டத்திலே நீங்கள் ஆண் குழந்தை வேணும் என்று உங்கள் உடலை பாதித்து கொள்வது கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். கண்டிப்பாக இந்த 4வது குழந்தை பெற்றவுடன் குடும்ப கட்டுப்பாடு செய்து விடுங்க. இதனை முக்கியமாக கருத்தில் கொள்ளுங்க. உங்கள் உடல் நல்ல ஆரோக்கியத்தை பேணுங்க. அடுத்து கிறிஸ்டி என்ற நேர் எழுதியிருக்கிறாங்க தர்மபுரியிலேருந்து. மேடம் வணக்கம், எப்போவுமே யங்காக இருக்க என்ன பண்ணணும் மேடம், டிப்ஸ் கொடுங்க. கிறிஸ்டி, உடல் ஆரோக்கியம் சீராக இருந்தால் கண்டிப்பாக உடல் இளமையாக இருக்கும். ஸோ உங்கள் இளமையை பாதுகாத்துக்கொள்ள 3 விஷயம். 1, உங்கள் உடல் ஆரோக்கியம். 2, உங்கள் மன ஆரோக்கியம். 3, உங்கள் சுற்றுப்புற சுகாதாரம். இந்த 3 விஷயத்தை நீங்கள் கவனத்தில் வச்சிங்கன்னா ஆரோக்கியமாக இருக்க முடியும். உடல் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும், உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல பேலன்ஸ்ட் டயட் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பேலன்ஸ் டயட் என்றால் வெறும் மாவுச்சத்து மட்டும் அல்ல, உங்களுடைய கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், உங்களுடைய ஃபேட், இதை ப்ரொபோர்ஷனேட்டாக சாப்பிடுங்க. எல்லா உணவுகளையும் கார்போஹைட்ரேட் 30%, ப்ரோட்டீன் 40%, 30% ஃபேட், இந்த மாதிரி பேலன்ஸ்டாக டயட் எடுத்திங்கன்னா நல்ல முறையில் உங்களுடைய டயட்டில் ப்ராப்பராக இருக்கும். இதோட உங்கள் உணவு வகைகளில் புரதச்சத்து உள்ள உணவுகள் மற்றும் விட்டமின், மினரல்ஸ், ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ், இதெல்லாம் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸில் இருக்குது. இவற்றை எடுத்துக்கொள்வதன் மூலமாக நியூட்ரியன்ஸும் விட்டமின்ஸும் தேவையான அளவில் இருக்கும். இதனால் உங்கள் உடல் ஆரோக்கியம் நல்ல முறையில் பாதுகாக்கப்படுகிறது. இவை தவிர
உங்களுடைய உடல்நிலையை பீரியாடிக்காக பரிசோதித்து கொள்ளுங்கள். இதன் மூலமாக வருகிற நோய்களிலிருந்து உங்களை பாதுகாக்க முடியும், சில முறைகளிலிருந்து தடுக்கவும் முடியும். அடுத்ததாக உடற்பயிற்சி. கண்டிப்பாக உடல் உயரத்திற்கேற்ற எடை மெயின்டைன் பண்ணுவது மிக முக்கியம். உடற்பயிற்சி எல்லா பெண்களுக்கும் தேவை. உடற்பயிற்சி செய்யும் பொழுது பல நேரங்களில் குட் எண்டார்ஃபின்ஸ் செக்ரெட் ஆகுது. இது உங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்கிறது, மனதை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்கிறது. இதன் மூலமாக இளமையாக இருப்பதற்கு உங்களுக்கு உடல் பலம் மன பலமும் தேவைப்படலாம். அடுத்து மன கவலை ஸ்ட்ரெஸ் இவை வந்து கண்டிப்பாக குறைக்க வேண்டும். ஸோ நீங்கள் இளமையாக இருப்பதற்கு மன நலம் முக்கியம். யார் மனசில் சந்தோஷமாக இருக்காங்களோ அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க, எப்பயும் சிரித்த முகமாக இருப்பாங்க, ஒரு ஒரு ப்ளசன்ட் ஃபீச்சர்ஸோடு இருப்பாங்க. இதுவே அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியமான ஒன்றாகும். ஸோ கண்டிப்பாக மன ஆரோக்கியம் முக்கியம். மன அழுத்தம், கவலை, கஷ்டம், குழப்பம், இதில் பாதிக்கப்பட்ட பெண்கள் பலரும் எதிர்நோக்கிற ஒரு பிரச்சனை. அவர்களுடைய உடல் பலகீனமாவது இது ஒரு முக்கியமான காரணம். ஸோ இதனை தவிர்ப்பதற்கு நல்ல முறையில் மெடிடேஷன், யோகா, மன அழுத்தம் குறைவதற்கான சொல்யூஷன். ஏன்னா இன்று வந்து எல்லாரும் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு என்ன என்பது யோசிக்கிறது இல்லை, பிரச்சனையை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்களே தவிர இந்த பிரச்சனையை எப்படி சீக்கிரம் சரிப்படுத்துவது என்பதை நினைக்கும் போது இது கண்டிப்பாக இந்த பிரச்சனையை சீராக்க முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக முக்கியமான ஒன்று உங்களுடைய சுற்றுப்புற சுகாதார நிலைகளையும் சீராக கவனிச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு நீங்கள் ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா தான் ஆரோக்கியமான நல்ல வளர்ச்சியோடு இருக்க முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இருக்கிற இடங்களில் சுத்தம், சுகாதாரம், சீரான சுற்றுப்புற சூழல் இதனை நீங்கள் கவனித்து பேணி வச்சுட்டு அந்த இடத்துல நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உடல், மனம் மற்றும் உங்களுடைய ஆரோக்கியம் எல்லாவற்றும் சீராக இருக்கும். இதன் மூலமாக நீங்கள் நல்ல முறையில் என்றும் இளமையாக ஆரோக்கியமாக இருக்க முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், தேவையில்லாத மனக்குழப்பம், டிப்ரெஷன் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதை தவிர்ப்பதற்கு முக்கியமான விஷயம் சரியான தூக்கம். கண்டிப்பாக 6 to 7 hours நீங்கள் தூங்குங்க. அப்பொழுது உங்களுடைய உடலும் மனமும் சீராக இயங்கும், எல்லா செல்ஸ்க்கும் போதிய அளவில் ஓய்வு கிடைக்கும். ஏன்னா செல்ஸோட மெச்சூரிட்டி அதோடய மெட்டபாலிசத்திற்கு ரொம்ப ஓவர் ஒர்க் கொடுக்குறதும் நல்லது அல்ல. இதனை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ளுங்கள். ஸோ இந்த வகையில் நீங்கள் ஆரோக்கியமாக உடலை வைத்துக்கலாம். அடுத்து பல்லவி என்ற நேர் எழுதியிருக்கிறாங்க குடுவாஞ்சேரியிலேருந்து. மேடம் வணக்கம், ஐ லைக் யுவர் ஷோஸ் மேடம். ஐ எம் ஆஃபன் கெட்டிங் லெஃப்ட் ஸ்டமக் பெயின், வாண்ட் த ரீசன் மேடம். தேங்க்யூ பல்லவி. நீங்கள் சொன்னீங்க லெஃப்ட் சைடில் பெயின் இருக்குது வயிற்றில் அப்படின்னு சொல்கிறீங்க. நீ மேல் வயிறா அடி வயிறா தெரியல, நான் எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு சொல்கிறேன். பொதுவாக லெஃப்ட் சைட் அப்பர் அப்டமன் பெயின் வந்தால் குறிப்பான காரணம் 3 காரணம் இருக்கலாம். 1, ஸ்டொமக் ப்ராப்ளம் இருக்கலாம். ஏன்னா உங்களுடைய வயிறு பகுதி அந்த இடத்துல இருக்கிறது. இந்த வயிற்றின் பகுதியில் ஏற்படுற எந்த அசிடிட்டி மற்றும் ரிஃப்ளெக்ஸ் இதனால் வந்து லெஃப்ட் சைடு வயிற்றில் வலிகள் ஏற்படலாம். 2வது முக்கியமான உறுப்பு அந்த இடத்துல இருக்கிறது கிட்னி. சில லெஃப்ட் கிட்னியில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தால் கூட பெயின் வரலாம். ஸோ இந்த மாதிரி கிட்னியில் பெயின் வர பெண்களுக்கு பொதுவாக யூரினரி சிம்டம்ஸ் இருக்கலாம், அடிக்கடி யூரின் போகலாம், யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கலாம், யூரின் போகும்போது சில நேரம் இடுப்பிலிருந்து லெஃப்ட் சைட்லேருந்து வலிகள் பரவலாம். ஏன்னா அது டிப்பிக்கலாக அந்த யூரிட்டர்னு சொல்லுவோம், யூரின்லேருந்து கனெக்ட் பண்ணுற யூரிட்டர், அதன் போகிற வழிமுறைகளில் அந்த பெயின் இருக்கலாம். சில நேரங்களில் அந்த கிட்னியில் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தாலும் அந்த லெஃப்ட் சைடில் உங்களுக்கு தொட்டாலே வலி இருக்கலாம். சில பெண்களுக்கு இந்த மாதிரி மலேரியா, தொத்துக்கள், இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுறதுனால லெஃப்டில் இருக்கிற ஸ்ப்ளீன் என்லார்ஜ் ஆகலாம். அதாவது ஸ்ப்ளீன்னா மண்ணீரல். இந்த மண்ணீரல் வீக்கமாகும் போது கூட அந்த லெஃப்ட் சைடில் பெயின் வரலாம். ஸோ என்ன வகையான பெயின் யூஸ்வலாக அப்பர் அப்டமனில் இருந்தால், அதாவது மேல் பகுதி லெஃப்ட் சைடு அப்டமனில் மேல் பகுதியில் இருந்தால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரலாம். இதுக்கு அடுத்து லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் உங்களுடைய குடல். ஸோ குடல் சம்பந்தமான பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக ஏதாவது உங்களோட மோஷன் ப்ராப்ளம் எதாக இருக்கலாம். ஒன்று மலச்சிக்கல் ஏற்படலாம், இல்லை அடிக்கடி லூஸ் மோஷனோ, இல்லை சில நேரம் சாப்பிட்டோன்னு மோஷன் போகிற ஃபீலிங் இருக்கலாம், வலிகளும் ஏற்படலாம். ஸோ இவை அனைத்தும் லெஃப்டில் இருக்கிற பவல் அதாவது குடலில் வர சம்மந்தமான பிரச்சனைகளாக இருக்கலாம். அது கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் உங்களோட உடல் செரிமானத்துலேயோ இல்லை மோஷன் போகிறதுல பிரச்சனைகள் வரலாம். இதற்கு அடுத்து பெண்ணை பொறுத்த வரைக்கும் கீழே இருக்கிற ஒரு உறுப்பு லெஃப்ட் ஓவரி மற்றும் கர்ப்பப்பை. ஸோ இதை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த பெண்களுக்கு லெஃப்ட் சைடில் பெயின் இருக்கலாம். பொதுவாக லெஃப்ட் ஓவரியில் ஒரு சிஸ்ட் இருக்குது, இல்லை லெஃப்ட் சைடில் ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது, அப்படி இருந்தால் பொதுவாக ஒரு மாதவிலக்கை ஒட்டி உள்ள காலகட்டங்களில் வலிகள் அதிகமாகலாம். சில பெண்களுக்கு கருமுட்டைகள் வெளியாகும் போதும் வலிகள் ஏற்படலாம். ஸோ லெஃப்ட் சைடில் கண்டிப்பாக வலிகள் இருந்தால் லெஃப்ட் ஓவரியில் சிஸ்ட் இருக்கலாம்,
சில நேரம் எண்டோமெட்ரியோசிஸ்ன்ற உதிரக்கட்டிகள் இருக்கலாம். சில நேரங்களில் அந்த பக்கம் பெல்விக் இன்ஃபெக்ஷன்ஸ்னால தொத்துக்கள்னால அந்த லெஃப்ட் ஓவரி டியூப்ஸ் கிட்ட பாதிப்புகள் இருந்தாலும் லெஃப்ட் சைடில் வலிகள் ஏற்படலாம். ஸோ இவை அனைத்தும் உங்களுடைய வயிற்றுநுள் இருக்கிற உறுப்புகளை சார்ந்த வலிகள். ஸோ உங்களோட விஷயம் என்ன வலினால் வருதுன்னு தெரியல பல்லவி. ஸோ நீங்கள் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி என்ன காரணத்தினால் இருக்கும் என்பதை தெரிந்து அதற்கேற்ற சிகிச்சை முறைகளை எடுத்துக்கொள்வதன் மூலமாக இதனை முறையாக பரிசீலித்து சரி செய்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக இந்த வலிகளை சரி செய்ய முடியும். ஆரம்ப நிலையில் பார்ப்பது எப்பொழுது நல்லது. தேவையில்லாமல் ஒரு சிம்டம்ஸை தள்ளி போடாதீங்க ட்ரீட்மெண்ட்லேருந்து. அடுத்து ஆனந்தி என்ற நேர் எழுதியிருக்கிறாங்க ஆலந்தூர்லேருந்து. மேடம் வணக்கம். மேம், சடனாக வெயிட் இன்க்ரீஸே ஆகுது மேடம், என்ன ரீசன்? ஸோ ஆனந்தி, எடை கூடுவது என்பது மூன்று காரணத்தினால் வரலாம். முதல் முக்கியமான காரணம் உணவு பழக்க வழக்க முறைகள். பொதுவாக உணவு நீங்கள் ஜாஸ்தியாக சாப்பிட்டீங்கன்னா வெயிட் கூட தான் செய்யும். இதில் பொதுவாக எல்லாம் சொல்லுவாங்க, எல்லா வெயிட் ஆனவங்களும் டாக்டர் நான் ஒன்றுமே சாப்பிட்றதில்லம்பாங்க. ஆனால் அவங்கள்ட்ட டீட்டெயில்டாக கேட்டால் கரெக்டாக சொல்லுவாங்க, நான் மத்தியானம் லஞ்சே சாப்பிடலை, ஒரு சின்ன ஸ்நாக் மட்டும் சாப்பிட்டேன். அந்த சின்ன ஸ்நாக் என்னவாக இருக்கும், ஒரு பெரிய சாக்லேட்டாக இருக்கும் இல்லை ஒரு பெரிய க்ரீம் பிஸ்கெட்ஸாக இருக்கும். இந்த பிஸ்கெட்ஸில் இருக்கிற கேலரி நீங்கள் சாப்பிட்ற சாத உணவுகளை விட அதிகமாக இருக்கும். நான் பிரேக்ஃபாஸ்ட்டே எடுக்கல டாக்டர்மாங்க, என்ன குடிச்சிங்க அப்படின்னா ஒரு காஃபி குடித்தேன், ஒரு பிஸ்கெட் சாப்பிட்டேன். இந்த காஃபி பிஸ்கெட்ஸில் இருக்கிற ஸ்நா ஒரு கேலரி உங்களுடைய இட்லி தோசையில் இருக்கிற கேலரியை விட ஜாஸ்தி. ஸோ கேலரி அதிகமாக உட்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக உடல் எடை கூடும். ஸோ பல நேரங்களில் நம்ம பண்ணுற உணவு பழக்க வழக்க முறைகளை சீராக கவனிச்சிங்கன்னா உங்களோட சடன் ஃபுட் சேஞ்சஸ்னால் கண்டிப்பாக எடை கூடும். ஸோ எடை கூடுவதுக்கு முக்கியமான காரணம் உணவு பழக்க வழக்க முறைகள். நிறைய இடையில ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, உணவு பழக்க வழக்க முறைகளில் மாறுபாடு, இது கண்டிப்பாக உண்டாக்கும். அடுத்ததாக லேக் ஆஃப் எக்ஸசைஸ். நீங்கள் உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கலாம், இந்த உடற்பயிற்சி இல்லாததுனாலையும் உடல் எடை கூடலாம். இதெல்லாம் உங்களோட லைஃப் ஸ்டைலில் வர முக்கியமான விஷயம். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன, சடன் வெயிட் கெயின் ஆவதற்கு சில ஹார்மோன் மாற்றங்களோ இந்த மாதிரி உடல் எடை கூடுதலுக்கு அடிப்படையாக இருக்கலாம். குறிப்பாக தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிற பெண்களுக்கு பார்த்திங்கன்னா சடனாக வெயிட் கெயின் ஆகும். இதனால் ஏற்படுற மாற்றங்கள்னால ஃபேட் டெபாசிஷன் வித்தியாசங்கள் வரலாம். இது ஒரு முக்கியமான காரணம் உடல் எடை கூடுவதற்கு. சில நேரங்களில் இந்த மன அழுத்தம் என்பதே சில ஹார்மோன் மாற்றங்களை உருவாக்கலாம். ஏன்னா நம்மளோட பாடியில் ரொம்ப இந்த இமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறது மூளையில் இருக்கிற சிறுமூளை. இந்த ஹைப்போதாலமஸ், பிட்யூட்ரி இவை அனைத்துமே இந்த இமோஷனல் ஸ்ட்ரெஸ்க்கு ரொம்ப சென்சிட்டிவான நியூக்ளியஸ் ரிசெப்டார்ஸ் அங்கே இருக்கிறது. ஸோ எந்த ஒரு மன அழுத்தம் கொடுக்குற நிகழ்வுகள் ஏற்பட்டாலும் இந்த ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்பட்டு அதனால் உடல் எடை கூறலாம். ஸோ அதனால தான் சடனாக ஒரு வீட்டில் ஒரு சந்தோஷமான நிகழ்வோ இல்லை ஒரு மாறுதலோ ஏற்பட்டால் இந்த பிரச்சனைகள் வருகிறது. இது தவிர ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், பொதுவாக இந்த மாறுபாடான உங்களோட ரிதம், உங்களோட டயூர்னல், உங்களோட சிக்காடியன் ரிதம்னு சொல்லுவோம். ஸோ கரெக்டாக பகலில் வேலை பார்ப்பது, இரவில் தூங்குவது என்பது நம்முடைய வாழ்க்கை முறைகளில் ஒரு சுழற்சியாக இருக்குது. ஆனால் இந்த மாற்றங்களில் மாறுபாடு ஏற்படும் பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள், அது வரைக்கும் நான் டே ஷிஃப்ட் பார்த்தேன் டாக்டர், நான் நைட் ஷிஃப்ட் போக ஆரம்பித்தோன்னே வெயிட் கெயின் ஆனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ அவங்களோட டயட் ஹேபிட்ஸு, அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸு, அவங்களோட எக்ஸசைஸ் எல்லாமே மாறுபடும். இதனால் இவர்களுக்கு கண்டிப்பாக எடை கூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த வகையில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்பதை தெளிவாக பாருங்கள். இந்த எடை கூடுவதற்கான காரணத்தை கண்டுபிடிச்சு அதை சரி செய்யுங்க. உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு, உங்களோட நைட் ஷிஃப்ட்ஸை மாற்றி உங்களோட ரிதம் ப்ராப்பராக வருவதற்கான வழிமுறைகள், சரியான அளவு தூக்கம், மன அழுத்தம் இல்லாதது, இவை அனைத்துமே கண்டிப்பாக உடல் எடையை மெயின்டைன் பண்ணும்.